இன்று நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளில் பாஸ்டேக் முறை மூலம் சுங்க கட்டணம் செலுத்தும் நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகன நெரிசலை குறைப்பதற்காக மத்திய அரசு இந்த நடைமுறையை அமல்படுத்தியுள்ளது தமிழகத்தில் நாற்பத்தி எட்டு சுங்கச்சாவடிகளிலும் ஃபாஸ்டேக் முறை அமலுக்கு வருகிறது பாஸ்டேக் முறையால் இருபது முதல் இருபத்தி ஐந்து மீட்டருக்குள் வாகனங்கள் வரும்போது ரேடியோ அதிர்வு என் உதவியுடன் தானியங்கி தடுப்புகள் விலகும் என்பதால் நெரிசல் மட்டுமின்றி காலவரையும் தவிர்க்கப்படுகிறது கடந்த ஒராண்டாக பாஸ்டேக் முறை அமலில் உள்ள நிலையில் எண்பது சதவீதம் பேர் மட்டுமே ஃபாஸ்டேக் மின்னணு அட்டையை பயன்படுத்துவது தெரியவந்துள்ளது எனவே புதிதாக ஃபாஸ்டேக் மின்னணு அட்டையை பெறுவதற்கு சுங்கச்சாவடிகளில் சிறப்பு கவுண்டர் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இது தவிர வங்கிகள் மற்றும் தனியார் சேவை மையங்களில் ஆதார் அட்டை மற்றும் வாகனங்களின் ஆர்சி நகலை கொடுத்து ஃபாஸ்டாக் மின்னணு அட்டைகளை எளிதில் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது